சென்னையை அடுத்த குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நான்கு ஜோடிகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக இலவச திருமணம் நடைபெற்றது மணமக்களுக்கு கட்டி பீரோ உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களும் வழங்கப்பட்டன இதற்கிடையே அங்கு சென்ற அதிமுகவை சேர்ந்த ராஜா என்பவர் மணமக்களுக்கு வேட்டி சேலை மற்றும் பணமுடிப்பை வழங்கினார் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஒன்பது ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது மேலும் புதுமண தம்பதிகளுக்கு கட்டில் கிரைண்டர் உட்பட ஒரு லட்சம் ரூபாய் வரையிலான சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசுவாமி முருகன் கோவிலில் இரண்டு ஜோடிகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இலவச திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது மேலும் அவர்களுக்கு வேட்டி சட்டை உட்பட ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் முப்பது வகையான சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரநாராயணசுவாமி திருக்கோவிலில் சின்னராஜா கௌசல்யா என்ற ஜோடிக்கு திருமணம் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார் தூத்துக்குடி அருகே உள்ள சிவன் கோவிலில் இரண்டு ஜோடிகளுக்கு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இலவச திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் உறவினர்கள் பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் தர்மபுரி மாவட்டம் குமாரசாமி பேட்டையில் உள்ள செங்குந்தர் திருமண மண்டபத்தில் எட்டு ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற நகராட்சி தலைவர் ஒவ்வொரு ஜோடிகளுக்கும் தலா முப்பது வகையான சீர்வரிசை பொருட்களை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இரண்டு ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடைபெற்றது மேலும் அவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புடைய சீர்வரிசை பொருட்களும் வழங்கப்பட்டன